கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு. புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவுது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது. திசை மாறி போச்சு. எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையா பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவா அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாத்தி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடல்ல கொடுமையான அலைகளின் உச்சியில அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லல, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடல்ல தடுமாறுனா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துருவார். ஆனா கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனா கோபக்காரன்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியா வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னல்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பிச்சா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனா ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்றது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாராம். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்புல இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானா. பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துட்டு வா அப்படின்னாராம். இவன் போய் எடுத்துட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்புல உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இதுதான், ரொம்ப கெட்ட பொருளும் இதுதான் அப்படின்னானா. இளம் வயசுல இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக. டாக்டர், எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை. தானத்தில் சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்கிறவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்றைக்கி உலகம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களால் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க.
அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது, செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் 4 கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா ஆஃபீஸ் முடிகிறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷ என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கப்படாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்கள். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறை வீட்டை போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. 3வது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். 2 பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு 3வது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, 2 ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதையெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் நானா இவன். ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் தெரிஞ்சிடுறது? ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்குறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களே. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னாரா அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னாராம் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்பவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம். ஒரு சன்னியாசி, அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம், அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி, என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரித்தாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம், இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது, முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம், இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பேரை சொல்லி, இவர் அந்த மதத்தினுடைய தலைவர்,
அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசியாக அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார். உண்மைதான், மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதம் மாறி போயிட்டு இருக்கிறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டுது உலகம். எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல. நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுழிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்ட போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை. சுயம்வரம் நடக்குது, அவன் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னான் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுழிக்காமல் அதை செஞ்சான் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன். ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயமும் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும். ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும், 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது.
ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும். அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. மனசுக்குள்ளே நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.